எல்லோரும் ஒரு மாதிரி கலாச்சிட்டு இருக்காங்க என்ன ஹனிமூன் நல்லா போச்சா செம்மா ஃபன்னா போச்சா அப்படினு வந்து கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு ஒன்றும் இல்லை அவங்களுக்கு அங்கே வந்துட்டு ஒரு மாதிரி பிடிக்காம நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை வந்துட்டு யாருக்கிட்டையும் எக்ஸ்போஸ் பண்றதே கிடையாது முடிஞ்ச வரைக்கும் ரொம்பவே ஹாப்பியாக போச்சு ஃபன்னா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கிற மாதிரி பார்க்குறாங்க இன்ஃபேக்ட் மற்றவங்க எல்லாம் பேசுறதுக்கு ஷை ஆகிற மாதிரியும் ப்ளஷ் ஆகிற மாதிரியும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே பார்க்குற பெண்ணுக்கு பயங்கரமாக கோவம் வருது இவன் நிஜமாவே வந்துட்டு ஹனிமூன்ல என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்பாளா இப்படி இருக்காளே இந்த விஷயத்தை கண்டிப்பா பெண் கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கால் பண்ணி இப்போ பின் கிட்ட சொல்றாங்க கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோமே இல்ல அன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு ஆபீஸ் கிளம்புறதுக்காக உட்காந்துட்டு இருப்பாரு அப்போ ஹீரோ அம்மா வராங்க வந்துட்டு என்னடா நீ மட்டும் வந்திருக்க நிட்ட காணோம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் சொல்றாங்க இல்ல அவங்க அக்கா வீட்டுக்கு போயிருக்கம்மா அப்படின்னு இப்படியே சொல்லிக்கிட்டு அவளை போய் கூட்ட வர போறே இல்லையா அப்படின்னு வந்துட்டு கேக்குறாங்க அவளுக்கு விருப்பம் இருந்தா வர போறா விட்டுருங்கம்மா அப்படின்னு சொல்லுவோம் நீ என்ன எதிர்த்து பேசுறியா அப்படின்னு ஒரு மாதிரி பதட்டப்படுற மாதிரி பண்றாங்க ஆக்சுவலா அவங்க வந்துட்டு சும்மா தான் பண்ணிட்டு வந்திருப்பாங்க அந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு இப்ப ஏமாத்தணும் அப்பதான் வந்துட்டு அவங்க சொன்ன வேலை செய்யும் அப்படின்றதுக்காக ஹீரோவுமே அது உண்மை சரிங்கம்மா பதட்டப்படாதீங்க நான் போய் அவளை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் பண்ணிக்கிறார் ஹீரோ ஹீரோட அம்மா இல்லை ஏமாந்தியா அப்படி ரெண்டு மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாங்க இந்த பக்கம் ஃபோன் பண்ணி இல்லையா அப்படின்னு பின் கிட்ட அதனால பின் இப்போ உடனே ஹீரோ பார்க்குறதுக்காக வர சொல்லியிருப்பாங்க ஸோ ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க கேட்குறாங்க ஹனிமூனில் என்ன நடந்துச்சு நான் வந்து விட்டுட்டு வந்த ஒரு நாள்லேயே என்னென்னமோ நடந்துருக்கும் போல அவள் வந்துட்டு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க அதுக்கு எதுவுமே நடக்கலம்மா நீ வேற ஏன் இப்படி குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னா இப்போ ஹீரோ பின் கிட்ட கேட்கும் நான் எதுவும் குழப்பம் பண்ணல தான் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னா அவள் வந்துட்டு அவ்வளோ சந்தோஷமா இருந்தாலும்மா எதுவுமே நடக்காமல் எப்படி அவள் சந்தோஷமா இருப்பா கண்டிப்பா அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பெண் கேட்குறாங்க நீ நம்ம நம்ம கட்டி போய் எனக்கு வந்துட்டு பத்து மணிக்கு மீட்டிங் வர இருக்கு சரிவா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுவோம் நீ வேணா நான் வரல அப்படின்னு ஒரு மாதிரி கோபடுறாங்க சரிம்மா சரி நீ நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல அவுட் சைடு நம்பர் விட்டு ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி வா நான் உன்னை வந்துட்டு சாயந்திரமா வீட்டில் கூட்டிட்டு போய் விடல நம்ம சாயந்தரமா நீ டேட்டிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணி அங்க வந்து கூட்டிட்டு போறாரு அங்க போனால் அவர் வந்துட்டு நிஜமாவே மீட்டிங் தான் வந்து போய்கிட்டு இருக்கோம் அவருட சித்தப்பாரு பரலியா அவர் கூட தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பார் ஆக்சுவலாக வந்துட்டு கம்பெனிலேருந்து டுவெல் மில்லியன் அமௌண்ட் வந்துட்டு காணாம போயிருக்குமா அது யார் பண்ணிருப்பாங்க அப்படின்றத தான் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டிஸ்கஷனை முடிச்சுட்டு வெளியில வரும்போது ஹீரோனுக்கு கால் பண்ணி இன்னைக்கு ஈவினிங் ரெடி ஆகிரு நான் வந்து ஒன்று கூட்டிகிட்டு வர போகிறேன் அம்மா தான் வந்து ஒன்று கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு அதுக்கு ஹீரோன் எல்லாம் எதுவுமே சொல்கிறது கிடையாது ஃபோனை வச்சுடுறாங்க ஃபோனை வச்ச உடனே இல்லை எங்களுக்கு கோவமாக தான் வருது அதே இது இவன் வந்து சொன்னால் நம்ம உடனே கிளம்பி போயிடணுமா அதெல்லாம் முடியாது நான் கிளம்பி போகவே மாட்டேன் இன்னைக்கு ஈவினிங் நம்ம எங்கேயாச்சும் போனும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க ஹீரோ கால் பண்ணி பின் இன்னைக்கு சாயந்தரம் நான் வந்துட்டு வரேன்னு சொன்னேன் இல்லை மூவி பார்க்க என்னால் வர முடியாத வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணுமா இல்லன்னா வந்துட்டு அம்மா கோவப்படுவாங்க சொல்லுவோம் பின் இல்லை சரி சரி வேலையை பாரு எப்படி இருந்தாலும் உங்க அம்மா சொல்கிறது தானே நீ கேப்ப அந்த வேலையை பாரு நாளைக்கு மீட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வச்சிருக்காங்க ஹீரோக்கும் வரது சொல்கிறதுக்கும் முடியாது ஏன்னா அவங்க அம்மா பேச்சையும் மீற முடியாது அதே மாதிரி அவங்க சொல்கிறது கேட்கவும் முடியாம பாவம் ஹீரோ நடுவில் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருப்பாரு அன்னைக்கு ஈவினிங் அதே மாதிரி ஹீரோ இல்ல ஹீரோனை கூட்டிட்டு வரணும் அப்படின்றதுக்காக பிரெஸ்க்கு போறாரு அங்க போனா ஹீரோயின் ஆல்ரெடி கிளம்பி இருந்திருப்பாங்க இந்த விஷயத்தை பென் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அழகா போட்டு விடுறாங்க அவங்களுக்கு சொல்லியே தரணும் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எடிட்டர் பேட் அப்புறம் உங்க ஒய்ஃப் மூணு பேரும் சேர்ந்து எங்க வெளியில போனாங்க நான் பார்த்தேன் எங்கன்னு கேட்டதுக்கு நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் வெளில போறோம் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் போயிட்டு கூட அந்த பொண்ணு இப்படி எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கா பாருங்களேன் ஒரு ஜென நீங்களே வந்துட்டு அவளை கூட்டிட்டு போகணும் பிக்கப் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பொறுப்பா இருக்கீங்க ஆனா அவ பொறுப்பு இல்லாமல் எங்கேயோ போயிட்டு இருக்கா ஏதோ படத்துக்கு போகிறதா கேள்விப்பட்டேன் மேபி அங்கே தான் போயிருக்கலாம் அப்படின்னு வந்துட்டு ஒரு மாதிரி நீட்டாக போட்டு போய்ட்டுறாங்க அதை கேட்ட உடனே இல்லை ஹீரோக்கு ஒரு மாதிரி ஒன்றா வருது சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பி நேராக இப்போ ஹீரோன் வீட்டுக்கு போகிறாரு ஐ மீன் அவங்க அக்கா வீட்டுக்கு அங்கே போன உடனே இங்கே நீட் இருக்காளா அப்படின்னு கேட்கும் அவங்களும் இல்லைன்னு சொல்கிறாங்க சரி அவள் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணி அவளை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாரு ஹீரோன் வர மாதிரி இல்லை சரி அது உடனே கொஞ்ச நேரத்தில் காலும் வருது ஸோ கால் பண்ணுறது ஹீரோயின் தான் கால் பண்ணி ஆக்சுவலாக வந்துட்டு அந்த வீட்டில் இருக்கிற லேண்ட் லைனுக்கு தான் கூப்பிட்டு கூப்பிட்ருப்பாங்க கூப்பிட்டு அவங்க அக்கா கிட்டே இன்ஃபார்ம் பண்ணால் லேட்டாக வருவேன் சொல்லிட்டுன்றதுக்காக தான் கூப்பிட்டுருப்பாங்க ஆனால் ஹீரோ தான் அங்கே தானே உட்காந்துட்டு உடனே வந்து ஃபோன் எடுக்கிறாரு எடுத்து ஹலோ கூட சொல்லியிருக்க மாட்டாங்க அதுக்குள்ளே ஹீரோன் இல்லை நான் கொஞ்சம் லேட்டாக தான் அக்கா வருவேன் அதுவும் இல்லாமல் வரும்போது உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரப்பாரு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா வந்து கேட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட உடனே ஹீரோவு கோவம் வருது நான் ரொம்ப நேரமாக உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் சீக்கிரமாக கிளம்பி வா வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போகணும் உன்னோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிக்கும் அம்மா வர சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஹீரோன் இல்லை உன்னையாரை வந்துட்டு என் வீட்டில் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க சொன்னது நானும் அவங்க கூட தா இல்ல அம்மா கிட்ட தானே நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன் நீ எதுவும் வந்துட்டு கவலைப்படாத நீ கிளம்பி வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வச்சிடுறாங்க ஹீரோக்குள்ள செம்ம கோவம் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு கடைசியில் இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்னும் விடாம அப்படியே அவங்க அம்மா கிட்ட ஒப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கா அவள் சரியான பேட் கேளா இருக்கா அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு ஹீரோ அம்மா இல்லை அவள் ஆல்ரெடி எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டப்பா நீ எதுக்காக தேவையில்லாமல் கோவப்பட்டு இருக்க எல்லாம் கோவப்பட்டு உடம்பு கெடுத்துக்காது அவங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லையா அவங்க மேல இருக்கா இந்த இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் பார்க்குறதுலாம் இந்த காலத்தில் ரொம்பவே கஷ்டம் எனக்கு அப்படி ஒரு மருமக நினைக்கும் நினைக்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு ஹீரோ அம்மா ஒரு பக்கம் பேச இது வரைக்கும் ஹீரோ அப்பா வந்துட்டு அந்த அந்தளவுக்கு அப்ரிஷியேட் பண்ணி பேசி இருந்திருக்க மாட்டார் பட் இந்த சமயம் வந்துட்டு அவருமே சொல்கிறார் அம்மாப்பா எனக்கு கூட அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் தான் வந்துட்டு ஆரம்பத்தில் தப்பாக நினச்சிட்டேன் பட் இந்த பொண்ணு ரொம்பவே நல்லா இருக்கா நல்ல பொண்ணாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அப்ரிஷியேட் அப் அப்ரிஷேட் இருக்காங்க இந்த விஷயம் ஹீரோவுக்கே கொஞ்சம் காண்டாக இருக்குது அப்படி என்ன அவர்கிட்ட இருக்குன்னு இவங்க ரெண்டு பேரும் இப்படி மாற்றி மாற்றி அட்வைஸ் ஐ மீன் அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி மேலே போயிடுறாரு இருக்காரு அன்னைக்கு நைட் உட்காந்துட்டு ஹனிமூன்ல நடந்த விஷயங்களை தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு நீ பயத்துல தான் ஓடி போயிட்டு உங்க அக்கா வீட்டுல உழைஞ்சிக்கிட்டு நினைக்கிற மறுபடியும் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு நினை சொல்லிட்டு அப்படின்னு ஹீரோ ஒரு பக்கம் யோசிக்க அதே விஷயத்தை தான் ஹீரோனே யோசிச்சிட்டு இருப்பாங்க உங்களுக்கு தூக்கமே வராது உருண்டு உருண்டு படுத்துட்டு இருக்காங்க இந்த பையன் எப்படி பண்ணிட்டானே நம்மளால அவங்க அவங்ககிட்ட வின் பண்ண முடியல அவனா அவனுக்கு அகேன்ஸ்டா வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கல்யாணம் பண்ணிட்டா கடைசியில் நம்மளே தோத்து போற மாதிரி நிலமையாயி போச்சு எப்படி இருந்தாலும் அவனுக்கு அகேன்ஸ்ட் நம்ம வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க பட் நம்ம ஹீரோயினும் சரி ஹீரோவும் சரி எதை வின் பண்ணணும் ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரியல பட் அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு வகையத்தில் வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்த நாள் ஹீரோன் ஆஃபீஸில் இருக்கும்போது பென் வந்துட்டு பின் உன்னை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க நீ போய் அவளை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஹீரோனில் நான் எதுக்காக போய் அவளை பார்க்கணும் எனக்கெல்லாம் அவளை போய் பார்க்குறதுல எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது நீ பாட்டு உங்கள் வேலையை பாருமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் சொல்ல சரி சரி நீ அவங்கள போய் பார்க்கலனா அவங்க இங்கே வந்து பார்ப்பாங்க என்ன பின் வந்துட்டு உன்னை இங்கே பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறியா அவங்க அம்மாவே வந்து உன்னை பார்த்துட்டு போனாங்கல்ல அவன் என்ன வர மாட்டாளா நான் கண்டிப்பாக வருவான் நான் இப்பயே கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு பென் கால் பண்ணுவோம் ஹீரோனுக்கு என்ன தோணும் அப்படின்னா தேவையில்லாம எதுக்காக இங்க வந்து பிரச்சனை பண்ணி எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நானே வர எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கு போறாங்க ஆக்சுவலா இப்ப பின்னு தான் ஹீரோனை வந்துட்டு வேற சொல்லியிருப்பாங்க ஸோ ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க வந்த உடனே என்ன கேட்பாங்க நீ எப்ப வந்துட்டு என்னோட பாய் ஃப்ரெண்ட டிவோர்ஸ் பண்ண போற அப்படின்னு கேட்கறாங்க உடனே ஹீரோன் இல்லை இதுதானே சான்ஸ் அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி அவங்க அக்காவை எப்படி எல்லாம் வந்துட்டு அசிங்கப்படுத்தி இருப்பாங்க அது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிறாங்க உடனே வந்துட்டு சொல்றாங்க இது உன்னோட பாய் ஃப்ரெண்ட நான் எதுக்காக டிவோர்ஸ் பண்ணனும் அவர் என்ன கல்யாணம் பண்ணிருக்கிற என்னோட புருஷன் என் புருஷனை நான் டிவோர்ஸ் பண்ணுவேன் பண்ணாமல் லைஃப் லாங் வாழ்வேன் அதை கேட்குறதுக்கு நீ யார் அடுத்தனோட புருஷன் மேலே நீ ஏமா இவ்வளோ ஆசைப்படுற அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க அதை கேட்ட உடனே பின்னுக்கு சமக்கவும் வருது அவ்வளோ க்ரௌடும் இருப்பாங்க அவ்வளோ பீப்புள் இருப்பாங்க அது எதுவுமே பார்க்காம கத்துறாங்க ச்சே ஷேம் ரேஷ் உன்ன மாதிரி ஒரு கேர்ளை நான் பார்த்ததே கிடையாது என்னுடைய பாய் ஃப்ரெண்டை என்கிட்டருந்து பறிச்சிக்கிட்டு அப்படின்னு வந்துட்டு கத்துறாங்க ஓ நீ கத்துனா நான் அமைதியாக போயிடுவேன் நினச்சியா நானும் உனக்கு மேலே சத்தம் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டை பறிச்சிக்கல அவரு உனக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டார் இப்போ அவர் என் என்னோட புருஷன் என்னோட புருஷனை டிவோர்ஸ் பண்ண சொல்லி நீதான் கேட்குற அப்படி பார்க்க போனால் ஏன் புருஷனை நீ தான் ஏங்கிருந்து பறிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பதிலுக்கு பேசுகிறாங்க பேசி முடிச்சுட்டு ஹீரோன் அங்கேருந்து கிளம்பி போய்ட்றாங்க ஆனால் பின்னுக்கெல்லாம் செம்மையாக கோவம் வருது இவ எப்படி எங்கிட்ட அப்படி பேசலாம் என் முன்னாடி இப்படி பேசிட்டு அப்படி பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நின்று கற்றுக்கிட்டு இருக்காங்க அந்த ரெஸ்டாரென்டில் இருந்த எல்லாருமே இப்போ தான் பார்த்துட்டு இருக்காங்க பெண்ணுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது சரி சரி வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூப்பிட்டுட்டு கிளம்பியே போயிடுறாங்க இந்த விஷயத்தை பின்னு சும்மாவை விடுவாங்க நேராக போய்ட்டு ஹீரோக்கிட்ட அப்படியே மாற்றி சொல்கிறாங்க என்ன அப்படின்னா நானும் பெண்ணும் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் அப்போ தான் வந்துட்டு அந்த பொண்ணு வந்தா நீட்டு வந்தா வந்த உடனே என்னை பார்த்துட்டு கண்ணா பிரின்னு பேச ஆரம்பிச்சிட்டா அதுவும் இல்லாமல் நீ அவளோட புருஷனா அவள் உன்னை வந்து டிவோர்ஸ் பண்ண மாட்டாலும் அப்படி இப்படின்னு வந்து பேசினா எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு எனக்கு இதுக்கு நியாயம் கிடச்சி ஆகணும் அவளை நீங்கள் ஏதாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு வந்துட்டு இருக்காங்க ஆக்சுவலாக பண்ணது பூரா இவங்க ஆனால் எல்லாமே ஹீரோயின் பண்ண மாதிரி வந்து சொல்கிறாங்க நம்ம ஹீரோவுமே இல்லை இவங்க சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு கேட்டுட்டு சரி நான் அவர்கிட்ட என்னன்றதை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் என்ன பண்ணுவார் நேராக ப்ரெஸ்க்கு போய்ட்டு ஹீரோனை வந்துட்டு வலுக்கிட்டாயமாக கூட்டிகிட்டு போறாரு ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல எதுக்கையா ஏன் என்னை எப்போ பார்த்தாலும் இப்படி வாம் வம்படியாக எழுதுகிட்டு போகிறோம் உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படினோ எதுக்காக நீ வந்துவிட்டு பின்கிட்டே போய் சண்டை போட்டால் அதுவும் இல்லாமல் பின்கிட்ட போயிட்டு நான் உன்னோட உன்னோட புருஷன் என்னோட பொண்டாட்டி அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாம்மா அப்படின்னா வந்துட்டு புருஷன் எங்கே இருக்கணும் அங்கேதான பொண்டாட்டியும் இருக்கணும் நீ எதுக்காக வந்துட்டு உங்கள் அக்கா வீட்டில் உட்காந்துட்டுருக்கு போயிட்டு உன்னோட திங்ஸ்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு அதை கேட்ட உடனே ஹீரோனு இல்லை ஓ உங்ககிட்ட சொல்லிட்டாளா நினச்சேன் வந்துவிட்டு அவள் என்கிட்ட அப்படியே பேசும்போதே அவள் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்லுவான்னு நினச்சேன் ஆனால் வந்துட்டு இவ்வளோ சீக்கிரம்

கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அதை கேட்டு உடனே இல்லை நீங்கள் அவரைக்கே சப்போர்ட் பண்ணுறீங்களா சரி சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மேலே போயிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க பெட்டில் உடனே அவங்க அக்கா பின்னாடியே வந்து சொல்கிறாங்க இதை பாருமா நீ தான் வந்துட்டு அவர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டே விரும்பாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டே இல்லை அவனுக்கு அகேன்ஸ்டாக நீ வின் பண்ண போறியோ அது உன்னோட விருப்பம் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அந்த வீட்டில் ரெண்டு ஜீவன்கள் இருக்காங்க அந்த அப்பா அம்மா அவங்க என்ன பண்ணாங்க அவங்க வந்துட்டு உண்மையில பாசமாக தானே இருக்காங்க அவங்கள நீ வருத்தப்பட வைக்கிற நீ ஒழுங்க உன்னோட திங்ஸ்லாம் பேக் பண்ணி கிளம்பி கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லுவோம் ஹீரோனுக்கு இல்லை கரெக்டு தான் இவங்க சொல்கிறது அப்படின்னு ஒரு மாதிரி புரியுது அதனால இல்லை கிளம்பி போகிறாங்க போகும்போது ஹீரோ சொல்றாரு எப்படி உன்னை வின் பண்ணிட்டேன் பத்தியா எப்படி இருந்தாலும் நான் சொல்கிறது தான் பண்ணி கேட்டு ஆகணும்னு ஒரு மாதிரி கலயக்கவும் ஹீரோன்னு சொல்கிறாங்க அது எத்தனை நாளைக்கு இன்றைக்கி ஏதோ பண்ணிவிட்டேன் பார்க்கலாம் ஃப்யூச்சரில் அதே மாதிரி இருக்குமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல ஆமா நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் கல்யாணமானதுல இருந்து ஏதோ நான் தான் ஜெயிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு உனக்கு சான்ஸே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் விடவும் மாட்டேன் நான் தான் உனக்கு அகேன்ஸ்டா வின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனதுக்கு உள்ள ஹீரோ அம்மா தான் உட்காந்துட்டு இருப்பாங்க அவங்க வந்துட்டு என்ன கேள்வி கேட்பாங்கன்னா பயங்கரமாக ஒரு கேள்வி கேட்பாங்க ஏம்மா ரெண்டு பேரும் ஹனிமூனுக்கு போனீங்க நீ பாட்டுக்கு உங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டா இவன் பாட்டுக்கு இங்கே வந்துட்டான் உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல அதை இருந்துட்டு போட்டோம் எனக்கு எப்பவும் பேர பிள்ளைகளை பற்றி கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதை கேட்ட உடனே இல்லை ஹீரோனி என்னது பேர பிள்ளைங்கள அப்படின்னு யோசிக்கவும் ஹீரோ சொல்கிறார் ஓ அதுவா நீங்கள் வந்துட்டு அவகிட்டே கேளுங்கம்மா அவளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு அது உடனே இல்லை ஹீரோன் ஒரு மாதிரி அவங்களுக்கு ரொம்பவே எம்பாரசிங்காக இருக்குது என்ன பேசுகிறதுனே தெரியல அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போது ஹீரோவோட அம்மா கண்டுபிடிச்சிக்கிறாங்க ஓகே அப்படின்னா எனக்கு கூடிய சீக்கிரத்தில் ஒரு பேரோட பேத்தி வெளியே நினைக்கிறேன் எப்படியோ ஒன்று எனக்கு என் கூட விளையாடுறதுக்கு என்னோடய கிராண்ட் சைல்டு இருந்தால் போதும்பா அப்படின்னு சொல்லுவோம் இவங்க ரெண்டு பேரும் இப்போ மேலே போகிறாங்க மேலே போகும்போது ஹீரோ நல்லா ச மீன் ஹீரோ சண்டை போட்டுக்கிட்டே வராரு அம்மா உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு வந்துட்டு என் கூட வாழ்கிறதுக்கும் பிடிக்கல அவன் வாழாமல் போகிறதுக்கும் பிடிக்கல உனக்கு என்னதான் தான் எதுக்காக வந்துட்டு என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு டார்ச்சராக இருக்கா எனக்கு அதுதான் வேணும் எனக்கு வந்துட்டு நீ சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது எப்போ பார்த்தாலும் வருத்தப்பட்டுகிட்டே இருக்கணும் அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி உனக்கு கோவப்படுத்தி உன்னை பார்க்கணும் அதுதான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அதுதான் என்னோடய ஆசையும் கூட அப்படின்னு ஹீரோன்னு சொல்கிறாங்க இவ்வளோ கேவலமான புத்தி உனக்கு எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க உனக்கு பிடிக்கலனா நீ பாட்டுக்கு டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்ட் டிவோர்ஸ் பண்ணுறது அந்த இடத்துல தான் உனக்கு வைக்க போகிறேன் செக்கு கண்டிப்பாக நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணவே போகிறது கிடையாது நீ நினைக்கிற மாதிரி உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை உன்னால் கல்யாணமே பண்ணிக்க முடியாது இந்த விஷயத்தில் நீ என்னை ஜெயிக்கவே முடியாது கண்டிப்பாக நீ தோற்று தான் போக போகிற அப்படின்னு ஹீரோன் சவால் விடுறாங்க கட் பண்ணால் இந்த பக்கம் ஹீரோன் அக்காவாகவே தான் காமிக்கிறாங்க அவங்க வந்துவிட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பேட் கண்டுபிடிச்சிடுறாங்க கேட்கவும் அவங்க வந்துட்டு ஒத்துக்கிறாங்க அம்மா தான் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு இதை வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க யாருக்கிட்டமே இது வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் எல்லாருக்கிட்டும் சொல்லணும்க்கா அப்படி சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும் இல்லைனா நீங்கள் வயிற்றில் வச்சிருக்கிற குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியாமல் போயிடும் அவரை தான் இருந்தால் கூட அவர் ஒத்துக்க மாட்டாருக்கா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க எனக்கு வந்துட்டு சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி தைரியம் இல்லைம்மா இனிமே நான் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் இப்போ பின்னோட அப்பா கிட்ட ஹீரோன் அக்கா நான் இந்த மாதிரி ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்ட உடனே இவர் சந்தோஷப்படுவார்னு இவங்க எதிர்பார்த்துருப்பாங்க ஆனால் அவர் அதுக்கு மாறா என்ன சொல்வார்னா இந்த குழந்தை கழிச்சிடு இந்த குழந்தை தேவையில்லை இது யாரோட ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி யாரோட குழந்தைன்னு கேட்டிருப்பாரு அதுலேயே உங்களுக்கு பயங்கரமாக ஷாக்காக இருந்திருக்கும் உடனே இல்லை இந்த குழந்தையெல்லாம் அப்போ பெற்றுக்கிட்டு என்ன இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன எடுத்துக்க சொல்லி அதெல்லாம் என்னால் முடியாது இந்த குழந்தை கழிச்சிடு அப்படின்னு காசு எடுக்கிறாரு உடனே இல்லை நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி விட்டுறாங்க இந்த இடத்துல இவங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஒருத்தர் மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடுது ஏன்னா அவ்வளோ தூரம் நம்பிட்டு இருப்பாங்க இந்த குழந்தைக்காக அட்லீஸ்ட் நம்மளை ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தையே வேணா யாரோட குழந்தை கழிச்சிருன்னு சொல்லும்போது இதுக்கு மேலே எதுக்கு நமக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப சொல்லிடுறாங்க இந்த விஷயம் இப்போ ஹீரோனுக்குமே தெரிய வருது அவங்க அக்கா பிரெக்னென்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே இல்லை இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அவர் தான் ஏற்றுக்கணும்னு சொல்கிறாங்க ஹீரோயின் ஹீரோயினும் அதுக்கு அவங்க அக்கா இல்லை 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 என்னால் அப்படிலாம் விட முடியாது என்னோட குழந்தை இது என்னோட என்னோடய குழந்தையை நானே அப்பாவும் அம்மாவும் இருந்து பார்த்துக்கிறேன் நான் வளர்ந்த மாதிரி என் குழந்தையை அனாதையை நான் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஹீரோனும் இல்லை இவங்க பேசினது ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லுவோம் சரிக்கா நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இவன் பேட்டும் நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்ககிட்ட பேசி முடிச்சு தனியாக வந்து ஹீரோன் என்ன சொல்வாங்க அப்படின்னா அக்கா என்ன தான் வந்துட்டு அவங்க த தனியாக அந்த குழந்தைய வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட அது ரொம்பவே தப்பு நான் வந்துட்டு அப்படி விடவே மாட்டேன் எப்படி இருந்தாலும் இந்த குழந்தைக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் தான் அவன் வந்துட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு பின்னோட அப்பாவை இருக்காங்க இதோடு நமக்கு இந்த எபிசோட் முடியுது ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன நடக்கும் அப்படின்றத வந்துட்டு நம்ம அடுத்த எபிசோட்ஸில் பார்ப்போம் அன்டில் தென் பாய் ஃப்ரெண்ட் மெலசம் டாக்கிஸ் பை பாய்